ரக்ஷித் வந்து அரை இறுதியிலையும் கால் இறுதியிலையும் அவர் அடைமழை மாதிரி விடாம பேசுனதுல வந்து ரக்ஷித் மேல எல்லாருக்குமே பயங்கர அவர் பேச்ச கேட்கணும்னு ஆர்வம் இருக்கு. 10 வயது, ஒமாஹா நெப்ராஸ்கால இருந்து பேச வர்றாரு, 4வது படிக்கிறார். இவர் வந்து பெரியவன் ஆனோடனே ஆக்டர் ஆகணும், ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி குழந்தைகள் அவங்களுடைய பார்வையில திருக்குறளை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அவங்க பார்வையில எழுதணும் அப்படின்னு 133 அதிகாரத்தையும் எழுதணும்னு ஆசைப்படுறாரு, அவ குழந்தைகளுடைய பார்வையில் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரை பத்தின ஒரு குறுகு காணொளி. எல்லோருக்கும் வணக்கம், என் பேர் அக்ஷய். நான் ஒமாஹா நெப்ராஸ்கால இருந்து பாரதி கலைமன்றம் நடத்திய தமிழ் பேச்சு போட்டியில் கலந்துள்ளேன். என் முதல் பேச்சு போட்டி இது. தகுதி சுற்று, காலிறுதி சுற்று, அரையிறுதி சுற்று வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னை எல்லாரோடையும் சிதுக்கிய பாரதி கலைமன்றத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதி சுற்றுக்கு நான் மற்றும் பாரதிதாசன் எழுச்சி மிக கவிதைகளை எடுத்து பேசினேன். காலிறுதி சுற்றுக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வல்லவம் என் தாத்தா திருவள்ளுவர் பற்றி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் அரையிறுதி சுற்றுக்கு என்னை கவர்ந்த புலவர் இளங்கோ மற்றும் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசியுள்ளேன். கண்ணகி பேசிய வீர வசனத்தை சொன்னேன். அதை பார்த்து நடுவர்களும் மற்றும் செந்தமிழ் செல்வி கவிதா ஜவஹர் அவர்களும் பாராட்டியுள்ளார்கள். இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாளாகும். இறுதி சுற்றில் நுழைந்த எனக்கு மிக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளன. நன்றி, வணக்கம். ரக்ஷித், நீங்க உங்க பேச்ச ஆரம்பிக்கலாம். அபய அலங்கரிக்கும் பாரதி கலைமன்ற சான்றோர்களுக்கும் சிறப்பு நடுவராக வந்திருக்கும் செந்தமிழ் செல்வி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அக்ஷத். நான் மழை பாரதியில் இறுதி சுற்றுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசப்பற்று பாடல்கள். பாரதியார் 138வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு மகாகவி பாரதியாரின் தேசப்பற்று பாடல்கள் பற்றி பேசியிருக்கிறேன். யார் இந்த பாரதி? நிலாவை பார்த்து சோறூட்டவும் தாளாட்டவும் வந்தவன் அல்ல இந்த பாரதி. ஏகாதிபத்தியத்தை விரட்டவும் தூங்கும் மக்களின் தேசப்பற்றை தட்டி எழுப்பவும் செய்தவன் இவன் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியவன். வந்தே மாத்திரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் என்று வந்தே மாத்திரத்தை உரக்க சொன்னவன். தாயின் மணிக்குடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று மக்களை மணிக்குடி வணக்கம் செய்ய அழைத்தவன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல சேகர் செய்து நரை கூடி கிழப்பருவம் எழுதி கொடுங்கூற்று கிரையளப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முழங்கிய எட்டயபுர கவி, தேசிய கவி, மீசை கவி, முண்டாசு கவி, மகா கவி இன்னும் 5 பேர் கொண்ட சுப்பிரமணிய பாரதியார் தான் இந்த பாரதி. சரி, பாரதியாரை பற்றி பார்த்தோம். பாரதியாரின் தேசப்பற்று பாடல்களை பற்றி பார்ப்போமா? இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னரே விடுதலை பற்றி கனவு கண்டார் மகாகவி பாரதியார். விடுதலை என்றால் அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை, சமுதாய விடுதலை, பெண் விடுதலை, கல்லாமையிலிருந்து விடுதலை, மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை என்று அனைத்திலும் விடுதலை என்கின்றார் பாரதி. விடுதலை, 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 பறையிருக்கும் இங்கு தீயர் புலையிருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. விடுதலை என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பறையர், தீயர், புலையர், புலவர், பரவர், குறவர், மறவர் ஆகிய அனைத்து இந்திய மக்களுக்கும் விடுதலை என்கின்றார். திறமை கொண்ட தீமை ஏற்று தொழில் புரிந்த யாவரும் தேர்ந்த கல்வி ஞானமேறி வாழ்வோம் இந்த நாட்டிலே. திறமையற்ற கல்வியிலும் திறமையற்ற வகையிலும் மற்றும் யாருக்கும் தீங்கு செய்யாத வகையிலும் வேலை செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் நல்ல கல்வி அறிவு கிடைத்து வாழ வேண்டும் என்கின்றார் பாரதி. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை. ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு நீங்க வேண்டும். இழிந்த ஜாதி, இழிந்த ஜாதி என்று ஏற்றத்தாழ்வு ஓடிய வேண்டும். இழிவு கொண்ட மனிதர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் இந்தியாவில் இல்லை என்கின்றார் பாரதி. மாத தமிழ் செய்யும் மடமையை கொளுத்துவோம். வகையை வாழ்வதனி எந்த வகையினும் நமக்குள்ளே. பெண்களை இழிவு செய்யும் அறியாமை அகற்றுவோம். விடுதலை பெற்ற நாட்டில் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்கின்றார் பாரதி. தாத என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே. ஆணுக்கு பெண் அடிமை என்ற நிலைமை மாற்றி அனைவரும் சமம் என்று அனைவரும் சமம் என்ற நிலைமை ஏற்படுத்தி வாழ்வோம் இந்த நாட்டிலே என்கின்றார் பாரதி. சரி, இன்றைய மழை பாரதி நான் கேட்கிறேன், நான் கண்ட கனவு என்ன ஆயிற்று? பெரிய ஜனநாயக நாடு என்று கூறிக்கொள்கிறீர்கள், இன்னும் நாட்டில் வறுமை ஒழியவில்லை. ஏன் கல்வியில் பின்தங்கியே இருக்கிறோம்? ஏன் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? ஏன் என்ன ஆயிற்று பெண் சுதந்திரம்? உதாரணம் ஆசிபாபாக இருக்கட்டும், சுவாதியாக இருக்கட்டும், ஏன் பொள்ளாச்சி பெண்களாக இருக்கட்டும், என்ன ஆயிற்று இந்த பெண் சுதந்திரம்? சிந்தியுங்கள், 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 என்ன என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். பாரதி என்ற ஆசிரியன் பல விதைகளை விதைத்து சென்றான். விதைத்தவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் விதைத்த விதை சும்மா இருக்குமா என்ன? நாம் அனைவரும் நாளைய பாரதியின் விதைகளே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்கம்மா. ரக்ஷித், பாரதியார வந்து நல்லா உள்வாங்கி பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சுல உங்களுடைய வீரியத்துல வந்து பாரதியினுடைய தலப்பாகலாம் வந்து தோள்பட்டையில வந்து விழுந்தது, அதெல்லாம் நாங்க ரசிச்சோம். இருக்கலாம் இருக்கலாம், தோள்பட்டை அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேசின அந்த அந்த விஷயங்கள் வந்து சபை குறிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். பாரதி வந்து சொல்றார், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. அது உண்மைதானா? அப்படிதான் நாட்டுல இருக்குதா, இல்ல அது பாரதி கனவு கண்டாரா, இல்ல இருக்கிற நிலைமைய சொன்னாரா? இருக்கிற நிலைமை சொன்னாரு. போன காலப்பா இருக்கிற சத்தமா சொல்லுங்க, இருக்கிற நிலைமைய சொன்னாரு. அனைவரும் இழிந்த ஜாதிடா, இவங்க கிட்ட பேசாதடா, இவங்க உயிர்ந்து உயர்ந்த ஜாதிடா, இவங்க கிட்ட பேசுங்கடா என்று நிறைய பேர் சொன்னாங்க. அதை வச்சுதான் இவர் கவிதை எழுதியிருக்காரு. அப்போ இல்லை அப்படின்னு சொல்றாரு, இருக்குங்கிறாரா இல்லங்கிறாரா? இருக்குன்றாரு. இருக்குங்கிறாரா? அப்போ உயர்ந்த ஜாதின்னு ஒண்ணு கிடையாது, தாழ்ந்த ஜாதின்னு ஒண்ணு கிடையாதுன்னு ஏன் பேசுறாரு? கிடையாது, எல்லாரும் சமம் சொல்றாரு. ஒருத்தவங்க வந்து ஆனா இருக்குது இல்ல, ஆனா இருக்குது இல்ல, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாம இல்லன்னு ஏன் சொல்றாருன்னு கேக்குறேன். இருக்குது, ஆனா ஏன் வந்து அது வந்து பாக்குறீங்க, இவங்க உயர்ந்த மாதிரி ரக்ஷித் திருப்பி சொல்லுக்கண்ணா, நீ பேசுன ஸ்டக் ஆயிடுச்சு, இருக்கீங்களா? நான் ரக்ஷித் சொல்லுங்க. இவங்களும் மக்கள் தான், இவங்களும் மக்கள் தான். உயர்ந்த ஜாதி மட்டும் ஏன் தூக்கி வைக்கிறீங்க? இழந்த ஜாதியும் இழந்த ஜாதி இவங்க இல்லை, என்ன ரெண்டு பேரும் சமம் சொல்றாரு. மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ, ஜாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கொணாது போடா அப்படிங்கிறாரு. இப்போ ஜாதிகள் இல்லாமல் இருப்பது தேசப்பற்றாப்பா? என்னது? ஆமா, ஆடியோ லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லும் போதும் லேட்டா தான் நமக்கு வருது, கேக்குறதும் லேட்டா தான் உங்களுக்கு போய் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது நிறைய செய்திகளை சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு. அதாவது ஒரு பாட்டு எடுத்து அதை விளக்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா சிறப்பா பண்ணிருப்பான். நிறைய செய்திகளை கொடுத்துட்டதுனால கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் பார்த்தேன். அது அப்ப எப்படி நீ புரிஞ்சுக்கிறாத, ஜாதிகள் இருந்தாலும் எல்லாரும் சமமா இருக்கணும்னு பாரதியார் சொல்றாரா, இல்ல ஜாதிகள் பலது இருக்கு அப்படிங்கிறாரா? அதுதான் மேடம் கேக்குறாங்க, ஜாதிகளை பத்தி பாரதியார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு இந்த பாட்டு மூலமா.
ஜாதி இல்லைன்றாரு. இவங்களும் மனுஷங்க, அவங்களும் மனுஷங்க. எதுக்கு மனுஷங்களை வந்து இவங்க சூப்பரான மனுஷங்க, இவங்க வந்து என்னடா இப்படி இருக்காங்க என்று எதுக்கு பிரிச்சு பேசினீங்க, அனைவரும் சமோன்னு சொல்றாரு. நன்றி. மேல நம்ம கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது. நல்ல சிறப்பா. நன்றி ரக்ஷன்.